ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டதுனுடைய பட்டியல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் வங்கியாக தான் இருந்துச்சு. 1949 தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது தேசிய மயமாக்கப்பட்டது, சரிங்களா? ரிசர்வ் வங்கி எப்பொழுது ஃபஸ்ட்டு முதல் முதலாக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1935 வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இதற்குண்டான அடிப்படை சட்டம் பார்த்திங்கன்னா 1934 வந்து வகுக்கப்பட்டிருக்கும், 1935 வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஸோ ரிசர்வ் வங்கியோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 வரைக்கும் வந்து கொல்கத்தா வந்து அதனுடைய தலைமையகமாக இருந்துச்சு. 1937 அப்புறமா மும்பை வந்து அதனுடைய தலைமையகமாக இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறமா ரிசர்வ் வங்கி 1949 தேசிய மயமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வங்கிகளும், அடுத்ததாக வந்து ஒரு 6 வங்கிகளும் வந்து தேசிய மயமாக்கப்பட்டிருக்கும். அதனுடைய லிஸ்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம் 14 வங்கிகள் என்ன பார்க்கலாம். சரி, 14 வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 ஜூலை 19 தான் ஃபஸ்ட்டு 14 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு அலகாபாத் வங்கி, ரெண்டாவது வந்து பேங்க் ஆஃப் பரோடா, மூன்றாவது வந்து மகாராஷ்டிரா, நான்காவது கனரா, ஐந்தாவது மத்திய வங்கி, ஆறாவது தேனா வங்கி, ஏழாவது பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் வங்கி, எட்டாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, சிண்டிகேட் வங்கி, 11 யூனியன் வங்கி, 12 யுனைடெட் வங்கி, 13 யூகோ வங்கி, 14 பேங்க் ஆஃப் இந்தியா. சில மொத்தம் 14 வங்கிகள் வந்து தேசிய மயமாக்கப்பட்டது. எப்போன்னு பாருங்கள், ஜூலை 19 1969, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், அது அடுத்ததாக வந்து 6 வணிக வங்கிகள் வந்து தேசிய மயமாக்கப்பட்டிருக்கும். என்னென்ன வணிக வங்கிகள் பாருங்கள்: ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி. சில எந்த டைம்லன்னு பார்த்திங்கன்னா 15 ஏப்ரல் 1980 வந்து மீதம் இருக்கக்கூடிய 6 வணிக வங்கிகள் வந்து தேசிய மயமாக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.